அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜ்கவி பேசுகிறேன். இன்றைய அறிந்தும் அறியாததும் பகுதியில் நாம் காண இருப்பது வாழைத்தண்டின் மருத்துவ நன்மைகள். வாழைத்தண்டு கசப்பும் துவர்ப்பும் சேர்ந்த சுவை கொண்டது. இதை பற்றிய மருத்துவ குறிப்புகள் ஆயுர்வேத புத்தகங்களிலும் ஓலைச்சுவடிகளிலும் உள்ளன. வாழைத்தண்டு நார்சத்து மிக்கது. இது பித்தத்தை தணித்து தேவையற்ற கபத்தை நீக்கும், கொழுப்பை கரைக்கும், நரம்பு சோர்வை நீக்கும், வயிற்று புண்களை குணப்படுத்தும், சிறுநீர் எரிச்சலை போக்கும், சிறுநீர் பாதையில் உள்ள கல் அடைப்பை நீக்கும், சிறுநீரில் இரத்தம் கலந்து போவதை குணப்படுத்தும். வாழைத்தண்டு மாதிரி ஸ்லிம்மாக இருக்கும் பெண்களை பார்த்து கூறுவது உண்டு. ஏனெனில் வாழைத்தண்டில் உள்ள நீர் சத்தும் நார் சத்தும் அதிகப்படியான சதையை குறைத்து உடலை சிக்கன மாற்றும். இதில் உள்ள விட்டமின் B6 மற்றும் ஹீமோக்ளோபின் இன்சுலின் உற்பத்திக்கு பெரிதும் உதவுகிறது. இதில் உள்ள பொட்டாசியம் இதய தசைகளை வலுப்படுத்துகிறது. விட்டமின் ஏ மற்றும் சி நிறைந்த வாழைத்தண்டு தோல் நோய்களுக்கு சிறந்த மருந்தாக பயன்படுகிறது. இருமல், காது நோய், கர்ப்பப்பை கோளாறுகள், மஞ்சள் காமாலை, விஷக்கடிகளால் ஏற்படும் வலி மற்றும் இதர நோய்களுக்கு வாழைத்தண்டு மிகச் சிறந்த மருந்தாக திகழ்கிறது. வாழைத்தண்டை இடித்து சாறு பிழிந்து அத்துடன் முள்ளங்கி சாறு அரைபாகம் சேர்த்து காலை மாலை இருவேளையும் 100 மில்லி குடித்து வர கல்லடைப்பு நீங்கும். வயிற்றில் நீர்க்கட்டி இருந்தால் வெறும் வயிற்றில் வாழைத்தண்டு சாறு குடித்து வந்தால் நாளடைவில் குணமாகும். கோடைக்காலத்தில் வாழைத்தண்டு அதிகம் சேர்த்து கொள்வதன் மூலம் உடல் வெப்பம் குறையும். இது உடலில் உள்ள நச்சு பொருள்களை வெளியேற்றி ஆரோக்கியம் தரும். வாழைத்தண்டு சாறு ஒரு நாள் மற்றும் பார்லி கஞ்சி ஒரு நாள் என்று சாப்பிட்டு வர சிறுநீர் கற்கள் பொடி பொடியாகி சிறுநீருடன் வெளியேறும். வாழைத்தண்டு சூப் 200 மில்லி லிட்டர் வாரத்தில் 3 நாட்கள் சாப்பிட்டால் இரத்தத்தில் உள்ள கொழுப்பு சத்து குறையும். இது நீரழிவு நோய்களுக்கு ஒரு சிறந்த மருந்தாகவும் உணவாகவும் உள்ளது. வாழைத்தண்டுடன் வாழைப்பூ சேர்த்து உட்கொண்டால் மாதவிடாய் கோளாறுகள் உண்டாக்கும் அதிகப்படியான இரத்தப்போக்கு வயிற்று வலி நீங்கும். 2 அவுன்ஸ் வாழைத்தண்டு சாற்றை நாள்தோறும் குடித்து வந்தால் வறட்டு இருமல் நீங்கும். வாழைத்தண்டை உலர்த்தி பொடி செய்து அதனுடன் தேன் கலந்து சாப்பிட்டு வர மஞ்சள் காமாலை நோய் குணமாகும். வாழைத்தண்டை சுட்டு அதன் சாம்பலை தேங்காய் எண்ணெயில் குழப்பி தடவி வர தீப்புண்கள், சீழ்வடிதல் மற்றும் காயங்கள் விரைவில் குணமாகும். வாழைத்தண்டிற்கு உடலில் சிக்கியிருக்கும் மயிர், நஞ்சு, மணல் மற்றும் கற்களை விடுவிக்கும் ஆற்றல் உண்டு. வாழை சாற்றுடன் திரிபலா சூரணம் சேர்த்து அருந்த மலச்சிக்கல் நீங்கி அதனால் ஏற்பட்ட மூலநோய் மற்றும் ஆசனக்கடுப்பு நீங்கும். சரியாக சிறுநீர் வராதவர்கள் வாழைத்தண்டை சாப்பிட்டால் சிறுநீர் தாராளமாக பிரியும், மலச்சிக்கலை போக்கும். வாழைத்தண்டு சாற்றை 2 அல்லது 3 அவுன்ஸ் வீதம் தினமும் குடித்து வந்தால் அடிக்கடி வரும் வறட்டு இருமல் நீங்கும். வாழையின் உள்தண்டை சிறு சிறு துண்டுகளாக்கி நாரினை நீக்கி சமைத்து உண்ண சிறுநீர் பாதையில் ஏற்படும் கல்லடைப்பு நீங்கும். உடல் சூடு தணியும், சீதபேதி மற்றும் தாகம் தணியும். வாழைத்தண்டு காது நோய், கருப்பை நோய்கள், இரத்த கோளாறுகள் ஆகியவற்றை குணமாக்கும். வெட்டிய வாழைத்தண்டிலிருந்து வரும் நீரை தடவ தேல், ஊரான் ஆகியவற்றின் கடியினால் ஏற்படும் வலி குறையும். கோழைக்கட்டு இலகும்.
நல்ல பாம்பு கடிக்கு வாழைத்தண்டு சாற்றை ஒரு டம்ளர் வீதம் உள்ளுக்குள் கொடுத்து விஷத்தை முறிப்பதுண்டு. வாழைப்பூ சாற்றுடன் கடுக்காயை சேர்த்து அருந்த மூலநோய் ஆசனக்கடுப்பு நீங்கும். கைகால் எரிச்சல், வெள்ளைப்படுதல், மாதவிலக்கின் போது ஏற்படும் வலி ஆகியவை விலகும். வாழைப்பூ சாற்றுடன் பனங்கற்கண்டு சேர்த்தும் பருகலாம். வயதானவர்கள் கவனத்திற்கு, சிறுநீரை அதிகரிக்க செய்யும் என்பதால் வயதானவர்கள் வாழைத்தண்டை உணவில் சேர்த்து கொள்வதை குறைத்து கொள்வது நல்லது. வாழைத்தண்டை வாரத்தில் 3 நாட்களுக்கு மேல் சேர்த்து கொள்வது நல்லதல்ல. வாழைத்தண்டு குளிர்ச்சியானது என்பதால் அதை உண்ணும் நாட்களில் மற்ற குளிர்ச்சியான பொருள்களை குறைத்து கொள்வது நல்லது. நன்றி. மீண்டும் சந்திப்போம். சந்திக்கும் வரை சிந்திப்போம்.